ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சண்டோல் பழத்தோட மருத்துவ குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் அறிவு சார்ந்த தகவல்களையும் மருத்துவ குணங்களையும் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த சாண்டோல் பழத்தோட வரிசை சாப்பிண்டேல்ஸ் வரிசை, குடும்பம் மெலியாசியே, தாவரவியல் பெயர் சாண்டோரிக்கம் கொயிட்சாபி, இதோடைய பேரினம் சாண்டோரியம், வகுப்பு சோசியட்ஸ் வகுப்பு. இந்த சாண்டோல் பழத்தோட தாயகம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சார்ந்தது. அதுக்கப்புறமா இலங்கை, ஆஸ்திரேலியா, சைனா போன்ற நாடுகளிலிருந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சாண்டோல் பழத்தில் காணப்படக்கூடிய சத்துக்களை பார்க்கலாம். இரும்பு சத்து, நார் சத்து, விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், தாதுப்புக்கள், தயாமின், நியாசின், அஸ்போரிக் ஆசிட், புரதம் போன்ற சத்துக்கள் இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்புக்கு வந்து சேரும். சரிங்களா, இந்த சண்டோல் பழமானது இன்னும் வேறு பல பெயர்கள் அழைக்கப்படுது. காட்டன் ஃப்ரூட் மற்றும் வைல்டு மங்குஸ்தான், புளி ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்ததாக இந்த மரத்தோட தன்மையும் பழத்தோட தன்மையும் பார்க்கலாம். இந்த மரமானது மிதவெப்பம் வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த மரம் 25 முதல் 30 அடி வரை உயரம் வரை வளரக்கூடியது. மேலும் ஒரு மரத்திலிருந்து 15,000 முதல் 20,000 பழங்கள் வரை பறிக்கலாம். மேலும் இந்த பழத்திலிருந்து நம்ம சிறியதாக செடியாக நட்டு வளர்ந்து பெரிய மரமாக வளர்ந்ததுக்கப்புறமா பலனை அனுபவிக்க வேண்டுமானால் 4 முதல் 5 வருடங்கள் ஆகிறது. இந்த சண்டோல் மரமானது ஜூன் மாதத்தில் பூ பூத்து செப்டம்பர் மாதத்தில் பழமாக மாறுது. இது ஒரு சம்மர் ஃப்ரூட்டாக காணப்படுது. சரிங்களா, அப்புறமா பழத்தோட தன்மை பற்றி பார்க்கலாம். 2 நிற கலரில் இந்த பழம் காணப்படுது. ஒன்று மஞ்சள் நிறமாகவும் இன்னொன்று மஞ்சள் கலந்த சிவப்பு நிறத்துலேயும் இந்த பழம் காணப்படுது. இந்த பழத்தோட தோல் வந்து மெல்லிதாக காணப்படும். அதே போல் பழத்தோட உள்ளாடி பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் டைப்பில் காணப்படும். அதனாலே இதற்கு காட்டன் ஃப்ரூட்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இந்த பழம் நன்கு பழுத்த பழம், புளிப்பும் இனிப்பு கலந்த சுவையுடன் காணப்படும். இந்த மரத்திலிருந்து வரக்கூடிய காய் ஊறுகாய் செய்வதற்கும் அது மட்டுமில்லை சமையலிலும் பயன்படுத்துகிறாங்க. இந்த பழத்தை சண்டோல் பழத்தை பழச்சாறு, ஜாம், சிரப்பு மற்றும் ஜெல்லி போன்றவை தயாரிப்பதற்காகவும் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, அடுத்ததாக இந்த சண்டோல் பழத்தில் காணப்படக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். வயிற்றுப்போக்கை குறைக்க நல்ல மருந்தாக இந்த பழம் காணப்படுது. வயிற்றுப்போக்குடையவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிற்றுப்போக்கு மாறி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தோல்வியாதிகளை போக்குவதற்கும் நல்ல மருந்தாக காணப்படுது. சோரி, படை, பத்தை போன்ற நோய்களை உடையவங்களும் இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையிலிருந்து மாறலாம். தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் இது நல்ல ஒரு மருந்தாக காணப்படுது. மேலும் இரத்தத்தை அதிகரிக்க உதவுவதுக்கும் இது உதவுது. இரும்பு சத்து அதிகமாக இந்த பழத்தில் காணப்படுவதால் இரத்த சோகை, அனிமியா போன்ற நோயாளிகள் இந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கும் இந்த பழம் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா எலும்பு பற்கள் பலமடைய காரணமாக இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இந்த பழத்தில் அதிகமாக இருப்பதால் எலும்புகளுக்கு பாதுகாப்பை கொடுக்குது, பற்களுக்கு உறுதியை கொடுக்குது. மேலும் பல்சொத்தை போன்ற நோய்கள் வராமல் இருக்கவும் இந்த பழம் காரணமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதிக்கு நல்ல மருந்து. இரத்தத்தில் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தவும் சீராக வைக்கவும் இந்த பழம் உதவுது. இன்சுலின் அளவை சுரக்க செய்து இரத்தத்தில் இன்சுலினை சீராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு இந்த சாண்டோல் பழம். மேலும் வயது முதிர்ச்சியை தடுக்குது. வயது முதிர்ச்சியை தடுத்து எப்பொழுது இளமையாக வைத்திருக்கவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கவும் இந்த சாண்டோல் பழம் பயன்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள எடையை சீராக வைக்கிறது இந்த சாண்டோல் பழம். உடலில் உள்ள கொழுப்புகளை கரைத்து நம்ம எடையை சீராக வைத்து பாடியை ஸ்லிம்மாக வைக்க இந்த பழம் காரணமாக இருக்குது. மேலும் வயிற்று சம்பந்தமான நோய்களை தீரவும் உதவுது. வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல், ஜீரண மண்டலத்தை தூண்டுதல் போன்றவற்றுக்கும் இது காரணமாக இருக்குது. நார்ச்சத்து இருப்பதால் வயிற்று சம்பந்தமான கோளாறுகளை மாற்றுவதிலும் மலச்சிக்கல் வராமலும் இருக்க உதவி செய்து. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த பழம் உதவி செய்து. மேலும் மறதியை போக்குது. நம்ம வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய மறதி நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்தாக காணப்படுது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பழமாக காணப்படுது. அநேக சத்துக்கள் இந்த பழத்தில் காணப்படுது.
நெக்ஸ்ட் இந்த பழத்தோட பக்க விளைவுகள் பற்றி பார்க்கலாம். இந்த பழத்தோட விதையை நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வயிற்றில் ஏதாவது டயரியா போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த பழமானது குளிர்ச்சியை அளிக்கக்கூடிய பழமாக இருப்பதால் கபம் சார்ந்த நோய்கள், ஜலதோஷம், அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிடுவது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த நோயை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இது ஒரு சீசனல் ஃப்ரூட்டு. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அநேக மருத்துவ குணங்கள் இந்த பழத்தில் காணப்படுவது. ஸோ இதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க.